வணக்கம். ராமநாதன் சகோதரர்களில் இருந்து தொடங்கி சம்பந்தர்கள் வரைக்கிலும் சிங்கள தலைவர்களிடம் ஏமாந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் அது. கடந்த ஒரு நூற்றாண்டு காலத்தில் இலங்கைத்தீவு சுதந்திரம் அடைய முன்னும் பின்னும் தமிழ் தலைவர்கள் சிங்கள தலைவர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தைகள், சந்திப்புகள், எழுதிய உடன்படிக்கைகள் எதுவுமே வெற்றி பெறவில்லை. ஆஜித போராட்டம் கொழும்பின் மீது நிர்ணயகரமான அழுத்தத்தை பிரயோகித்தது. அதனால் ஒப்பீட்டளவில் நீண்ட காலம் நிலைத்திருந்த இரண்டு உடன்படிக்கைகள் எழுதப்பட்டன. மூன்றாவது தரப்பொன்று தலையிட வேண்டிய தேவையும் ஏற்பட்டது. இவ்வாறு ஆயுத போராட்டத்தில் தமிழ் மக்கள் சிந்திய இரத்தத்தின் விளைவாக எழுதப்பட்ட இரண்டு உடன்படிக்கைகள் ஒப்பீட்டளவில் நீண்ட காலம் நிலைத்திருந்தன. முதலாவது இந்திய இலங்கை உடன்படிக்கை, அடுத்தது ரணில் பிரபாகரன் உடன்படிக்கை. இது தவிர ஆயுத போராட்டத்திற்கு முன்னரும் ஆயுத போராட்டத்திற்கு பின்னரும் எழுதப்பட்ட உடன்படிக்கைகள் எவையும் நீடித்திருக்கவில்லை. அவை சிங்கள தரப்புகளாலேயே கிழித்து எறியப்பட்டன. ஆயுத போராட்டமானது இலங்கை தீவின் அரசியல் ராணுவ வலிச்சம நிலையை மாற்றக்கூடிய பலத்தோடு காணப்பட்டது. அவ்வாறு வெளிச்சம நிலை மாறும் போதெல்லாம் சமாதான உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்டன அல்லது பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டன. ஆனால் 2009 பின் அவ்வாறு இலங்கை தீவின் அரசியல் வெளிச்சம நிலையை மாற்றத்தக்க பேரபலம் தமிழ் தரப்பிடம் இல்லை. முதலாவதாக தமிழ் தரப்பு ஒரு திரண்ட சக்தியாக இல்லை. இரண்டாவதாக தமிழ் தரப்பு இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் விதத்தில் தொடர்ச்சியான நிர்ணயகரமான போராட்டங்கள் எதையும் முன்னெடுக்கவில்லை. தமிழ் தரப்பில் இப்பொழுது தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட மொத்தம் 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்டு. தலைக்கணக்கின்படி பார்த்தால் அது மிகச்சிறிய தொகை. தமிழ் மக்களின் அரசியல் இப்பொழுது தேர்தல் மைய அரசியலாக காணப்படுகிறது. மக்கள் இயக்கம் கிடையாது. இந்நிலையில் பூகோள அரசியலை கையாள போகின்றோம், புவிசார் அரசியலை கையாள போகின்றோம் என்று தமிழ் கட்சிகள் கூறிக்கொள்ளலாம். இப்பொழுதும் பொருளாதார நெருக்கடி காரணமாகத்தான் ரணில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கின்றார். அது கூட வெளி நிர்பந்தமே காரணம். பொருளாதார நெருக்கடிக்கான நிதி உதவிகளும் இனப்பிரச்சினைக்கான தீர்வும் ஒரே பக்கேஜுக்குள் வைக்கப்பட வேண்டும் என்று மேற்கு நாடுகள் வலியுறுத்துவதாக தெரிகின்றது. கடைசியாக நடந்த ஜெனிவா கூட்டத்தொடரில் இந்தியாவும் அதை வலியுறுத்தியது. இந்நிலையில் இனப்பிரச்சினையை தீர்ப்பது போல ஒரு தோற்றத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை ரணிலுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறு வெளித்தரப்புகளிடமிருந்து வரும் நிர்பந்தங்கள் காரணமாக அவர் பேச வந்திருக்கின்றார். இந்த நிர்பந்தங்கள் காரணமாக தமிழ் தரப்பின் பேரம் ஒப்பீட்டளவில் அதிகரித்து இருக்கின்றது. ஆனாலும் தனது கோரிக்கைகள் முன் நிபந்தனைகளாக வைத்து பேச்சுவார்த்தைகளை தொடங்கும் அளவுக்கு தமிழ் தரப்பு பலமாக இருக்கின்றதா என்ற கேள்விக்கு விடை இங்கு முக்கியம். ஆஜுத போராட்டத்தின் பேரபலம் காரணமாகத்தான் வெளித்தலையீடுகள் ஏற்பட்டன. மூன்றாவது தரப்புகளின் மேற்பார்வையின் கீழ் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கை இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கான முதலாவது வெளிநாட்டு பேச்சுவார்த்தை திம்புவில் இடம்பெற்றது. அங்கிருந்து தொடங்கி ஓஸ்லோ வரையிலும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. வெளிநாடுகளில் நிகழ்ந்த எல்லா பேச்சுவார்த்தைகளுக்கும் காரணம் ஆஜுத போராட்டம் தான். ஆஜித போராட்டத்திற்கு முன்னரும் பின்னருமான மிதவாத அரசியலில் வெளியரங்கில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் என்று பார்த்தால் 2015 திகதி ஆட்சி மாற்றத்திற்காக நிகழ்ந்த சில ரகசிய சந்திப்புகளை தான் குறிப்பிடலாம். மற்றும்படி ஆஜித போராட்டம் முடிவுக்கு வந்த பின் பேச்சுவார்த்தைகளை கொழும்புக்கு வெளியே கொண்டு போக முடியவில்லை. மகிந்த ராஜபக்ஷ சம்பந்தரை கிட்டத்தட்ட 17 தடவைகள் ஏமாற்றினார் என்று சம்பந்தரே கூறுகின்றார். அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே உருவாக்கிய ஜாப்புருவாக்கு குழு 82 தடவைகள் சந்தித்தது. எல்லாவற்றையும் முடிவில் மைத்திரி குழப்பினார். நிலைமாறு கால நீதியின் கீழ் ஒரு புதிய ஜாப்பு உருவாக்க முயன்ற ரணிலின் முயற்சிகளை மைத்திரி முறியடித்தார். அம்முயற்சிகளுக்கு ஐநா பின்பலமாக இருந்தது. ஐநாவின் 3-1 தீர்மானம் அதற்குரிய அடிப்படைகளை வகுத்து கொடுத்தது. ஆனாலும் ஐநா இலங்கை தீவில் சம்பந்தப்பட்ட தரப்புகளின் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய நிலைமை இருக்கவில்லை. ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அவ்வாறு அழுத்தங்களை பிரயோகிப்பதற்குரிய ஆணையும் இருக்கவில்லை. அதனால்தான் கடந்த 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் மைத்ரிபால சிறிசேனா பொறுப்பு கூறலுக்கான உடன்படிக்கையை ஒருதலை பட்சமாக முறித்தார். அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த கோட்டபாய அரசாங்கம் மேற்படி பொறுப்பு கூறலுக்கான ஐநா தீர்மானத்திற்கு முன்னைய இலங்கை அரசாங்கம் வழங்கிய இணை அனுசரணையில் இருந்து விலக்கியது. அதாவது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் ஒப்புக்கொண்ட கடப்பாடுகளிலிருந்து இலங்கை அரசாங்கம் பின்வாங்கியது. அனைத்துலக அரங்கில் தானும் கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளிலிருந்து இலங்கை அரசாங்கம் பின்வாங்க முடியும் என்பதற்கு அது ஆகப்பிந்திய உதாரணம் ஆகும். ஏற்கனவே இந்திய இலங்கை உடன்படிக்கையின் கீழ் உருவாக்கப்பட்ட 13வது திருத்தத்தை எந்த ஒரு ஜனாதிபதியும் முழுமையாக அமல்படுத்தவில்லை. மாறாக 13வது திருத்தத்தின் உள்ளடக்கத்தை படிப்படியாக ஊடுருவி எடுத்துவிட்டார்கள். இப்பொழுது அது ஒரு கோரை.
தான் பெற்ற பிள்ளையாக 13வது திருத்தத்தின் உறுப்புகள் ஒவ்வொன்றாக வெட்டப்பட்ட பொழுது அதன் பெற்றோரில் ஒருவராகி இந்தியா அதை பார்த்து கொண்டிருந்தது. 2009க்கு பின்னரும் கடந்த 13 ஆண்டுகளாக இந்தியா அதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே கொழும்புடனான பேச்சுவார்த்தைகள் என்ற நூற்றாண்டு கால தோல்விகரமான அனுபவத்தின் பின்னணியில் குறிப்பாக 87 ஆண்டுக்கு பின்னரான கடந்த 3 தசாப்த காலத்துக்கு மேலான அனுபவங்களை தொகுத்து பார்த்தால் தமிழ் மக்களுக்கு மிக கசப்பான பாடங்கள் கிடைக்கின்றன. பிராந்திக மட்டத்திலும் அனைத்துலக மட்டத்திலும் எழுதப்பட்ட உடன்படிக்கைகளில் இருந்து இலங்கை அரசாங்கங்கள் பின்வாங்கி இருக்கின்றன. ஒரு பிராந்திய பேரரசாகிய இந்தியாவும் இந்த விடயத்தில் அழுத்தத்தை பிரயோகிக்க முடியவில்லை. உலக பொது மன்றமாகிய ஐநாவும் அழுத்தத்தை பிரயோகிக்க முடியவில்லை. அவ்வாறு சம்பந்தப்பட்ட தரப்புகள் மீது நிர்ணயகரமான அழுத்தங்களை பிரயோகிக்கும் ஆணை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு கிடையாது. அப்படியென்றால் ஒரு 3வது தரப்பின் பிரசனம் எனப்படுவது வெறும் பிரசனமாக மட்டும் இருந்தால் போதாது. அதைவிட ஆழமான பொருளில் அழுத்தத்தை பிரயோகிக்கும் ஒரு பிரசனம் தேவைப்படுகிறது என்று பொருள். நோர்வையின் அனுசரணையுடனான சமாதான முயற்சியில் தோல்வியுற்ற பின் ஒஸ்லோவில் நடத்தப்பட்ட ஒரு சந்திப்பில் சிறப்பு தூதுவரான சொல்கேம் பின்வரும் துணிப்பட கருத்து தெரிவித்திருக்கின்றார். நோர்வே ஒரு அனுசரணையாளர் மட்டுமே. அனுசரணை என்பது சந்திக்கும் இடங்களையும் சந்திப்பு நேரங்களையும் ஒழுங்குபடுத்துவது, சந்திப்புக்கான பயண ஏற்பாடுகளையும் தங்குமிட ஏற்பாடுகளையும் ஒழுங்குபடுத்துவது என்பதுதான் என்று அவர் இவ்வாறு கூறிய பின் நிகழ்ந்த மற்றொரு தனிப்பட்ட சந்திப்பில் பின்லாந்தின் முன்னாள் ஜனாதிபதியான அக்ரிஷாரி அவர் தான் பாலஸ்தீனத்தில் பேச்சுவார்த்தைகளை ஒழுங்குபடுத்தியவர், இலங்கையின் சமாதான முன்னெடுப்புகளை குறித்து பின்வரும் துணிப்பட கருத்து தெரிவித்துள்ளார். இரண்டு தரப்பும் சமாதானத்திற்கு தயாரில்லை என்றால் அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் இரண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்பியிருந்திருப்பேன். பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்திருக்க மாட்டேன் என்றும், ஏனெனில் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தேவையான வளங்களை ஒழுங்குபடுத்துவது மட்டும் ஒரு 3வது தரப்பின் வகிபாகம் அல்ல என்ற பொருளில் சொல்கை மற்றும் மாட்ரிக் அல்சாரி ஆகியோரின் கூற்றுக்களின் அடிப்படையில் ஆஜித போராட்ட காலத்தில் நடந்த பேச்சுக்களில் தலையிட்ட 3வது தரப்புகளான இந்தியா நோர்வே ஆகிய இரு தரப்புகளுடனும் தமிழ் தரப்புகள் முரண்படும் ஒரு நிலை ஏன் ஏற்பட்டது என்ற அனுபவத்தின் அடிப்படையிலும் ஈழத்தமிழர்கள் தொகுக்கப்பட்ட ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஒரு 3வது தரப்பின் தலையீடு இன்றி இலங்கை தீவில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு இல்லை. அதே சமயம் ஒரு 3வது தரப்பின் தலையீடு எனப்படுவது வெறுமனை பிரசனமாகவோ அல்லது நடுநிலை வகிக்கும் மத்தியஸ்தராகவோ அல்லது அனுசரணையாளராகவோ இருந்தால் மட்டும் போதாது. நீதியான சமாதானத்தை நோக்கி அழுத்தங்களை பிரயோகிக்கும் அளவிற்கு ஒரு 3வது தரப்பின் வகிபாகம் இருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட 3வது தரப்பை உள்ளே கொண்டு வரும் அளவிற்கு தமிழ் தரப்பு பேரபலத்துடன் இல்லை என்பதால் தான் ரணில் 3வது தரப்பை குறித்து சீரியஸாக இல்லை அல்லது அவர் பேச்சுவார்த்தையிலேயே சீரியஸாக இல்லையா என்னதான் என்பது விடைக்கான கேள்வியாகவே உள்ளது. நன்றி.